நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஒரு பழைய மிக்சியை உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி காமிக்கேன். இது பழைய மிக்சி எடுத்து போட்டாங்க. இதை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ண ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க. இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் வந்து ஒயிட் வினிகர் வாங்கிக்கோங்க. ஒயிட் வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சோடாப்பு போட்டுக்கிடுவோம். சோடாப்பு போட்ட உடனேயும் இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு தேவையானது, நான் ஒரு ரெண்டு மூணு டிஷ்யூ வச்சுருக்கேன், இந்த பட்ஸு ரெண்டு மூணு வச்சுருக்கேன். இது வந்து டூத் ப்ரஷ் பழசு ஏதாவது இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம இதில் முதல்ல என்ன செஞ்சுருங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்கள் ஊற வச்சாலே போதும். ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நிழல் விடும். இது ரொம்ப நாள் ஆனதுனால நம்ம இதை வந்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். இந்த இடத்துல இப்படி வை. இந்த இடங்களில் தான் அழுக்குகள் நிறைய சேரும். நம்ம கைப்படுறது இது பண்ணுறதுனால இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அப்படியே போட்டு ஊற வச்சுருவோம். நீட்டாக தொடச்சாச்சு. இதில் என்ன, இது ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீத்தி மிக்ஸி வந்து இது ஆஃப் ஒயிட் தான் கேட்டிங்களா. ஆஃப் ஒயிட்டாக இருக்கிறதுனால இது பிரைட் ஒயிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆஃப் ஒயிட்டு க்ளீனாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப ஓல்டு மிக்ஸி, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்த மிக்ஸி வாங்கியாச்சு. இருந்தாலும் சூப்பர் ஆகிட்டு. இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் வந்து அது பேர் என்ன பேர் இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் நீட்டாகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளேலாம் நம்ம வந்து அந்த பட்ஸு வச்சு க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுருங்க. ஏன்னா நம்ம இங்கே வெட்டுலாம் தண்ணி ஈரம்லாம் பட்டிருக்கலாம் பார்த்தீங்களா, அதனால் வெயிலில் காய வச்சுட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்சியாக இருந்தால் உள்ளே கொண்டு போங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி சமையல் முடித்தோடனே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிரச்சனையே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கிச்சன் டிப்ஸுக்கு நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு தொடர்ந்து போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைபே நிறையவே பண்ணவே இல்லை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.